ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20. ஸோ இன்றைக்கி நிறையா ஈவெண்ட்ஸ் கொண்டாடுறாங்க. ஸோ இந்தியாவில் ஹோலி கொண்டாடுறாங்க, அப்புறம் வந்து வேர்ல்ட் ஸ்பேரோ டே, அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு டே, அப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்டோரி டெல்லிங் டே, அண்ட் டுடே இஸ் மை பர்த்டே ஆல்சோ. ஸோ நம்ம ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்ற எபிசோட் 3 அப்படின்ற வீடியோவில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லாவண்யா பிரசாத் அப்படின்ற ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்டோரி டெல்லர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள நான் எப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா, நான் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க சில்ட்ரனுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி எபிசோடில் அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதை கேளு, நிஜமான கதை கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. வணக்கம் 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 வணக்கம். என் பேரு லாவண்யா பிரசாத் அண்ட் ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர், கோவை பொண்ணுங்க. ஆனா இப்போ இருக்கிறது பெங்களூர்ல. நான் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஐ ஆம் அ ப்ரொஃபஷனல் ஸ்டோரி டெல்லர். ஆமாங்க, கதை சொல்லி அதுதான் என்னோட ப்ரொஃபஷனே. ஐ ரன் அன் ஆர்கனைசேஷன் கால்ட் டேல்ஸ்கோப். என்னடா பண்ணுவீங்க அப்படி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஐ கோ அண்ட் கனெக்ட் வித் பீப்புள், சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ், யூசிங் ஸ்டோரிஸ் அஸ் அ மீடியம். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் டே. இதுக்கெல்லாமா கூடவா ஒரு நாள் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆமாம் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணினேன். ஆமாங்க, டுடே இஸ் ஆல்சோ டேல்ஸ்கோப்ஸ் 6th birthday. ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன். எதுக்குடா ஒரு கதைக்கெல்லாம் ஒரு நாள் கொண்டாடணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கதை என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பின்ன இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஒவ்வொரு நாளும் மனுஷன் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறதே கதை மூலியமாக தானே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறீங்க. அங்கே போயிட்டு மேனேஜர் கேட்குறாரு, ஏன் சார் இதுவா ஆஃபீஸ்க்கு வர டைமு அப்படின்னு கேட்டால், நீங்கள் அங்கே என்ன சொல்கிறீங்க? கதை தான். இல்லை சார், நான் வீட்டிலேருந்து சீக்கிரமாக தான் சார் கிளம்பிட்டேன். ஆனால் பாருங்கள், இந்த RS புரம்ல வரும்போது அந்த சிக்னல் ஒரு ஜாம் ஆச்சு பாருங்கள், நகரவே முடியலைங்க சார். எறும்பு மாதிரி ஊறுற மாதிரி நடந்து நடந்து வரத்துக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாக போச்சு சார் அப்படின்னு அங்கே ஒரு கதை. இல்லைன்னா உங்கள் பையன்கிட்டேயோ பொண்ணுக்கிட்டேயோ, ஏம்மா இன்றைக்கி டிஃபன் வேஸ்ட்டு, அப்படியே கொண்டுட்டு வந்திருக்கேன், அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அத்தனை சின்ன குட்டியூண்டு பசங்க கூட ஒரு கதை தான் சொல்கிறாங்க. இல்லை மம்மி, இன்றைக்கி வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும்னு மேம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பா வேற, அந்த பொண்ணு வேற கீழே விழுந்து அடிபட்டுடுச்சா, அதனால மேம் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கேயும் கதை தாங்க சொல்கிறோம். கதைகள் மூலியமாக தான் நம்ம டெய்லி வாழ்க்கையில் கான்வர்சேஷனே. அதனால தான் கதை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கதை மூலியமாக கிடைக்கிற கனெக்ஷனே வந்து தனி தான். இல்லைன்னா நீங்கள் ஒரு அபியும் நானும் சினிமா பார்த்துட்டு புழிஞ்சு புழிஞ்சு அழுதுட்டு வருவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. Why do you think you have such emotional connect to movies? எதுக்கு ஒரு பேய் படம் பார்க்கும்போது பேயவே பார்த்த மாதிரி அலறுறோம்? That is because you feel the connect. You feel that you are a part of the movie. எதனால? Because you connect to the characters in the story. அதனால தான் ஸ்டோரிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் ஸ்டோரிஸ்க்காகவே ஒரு தனி தினமே கொண்டாடுறாங்க. Today World Story Telling Day. ஆனாலும் there is also something today, for today. இன்னைக்கு இட் இஸ் ஆல்சோ வேர்ல்ட் ஹாப்பினஸ் டேயா. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யாருக்காவது கசக்குதா என்ன? ஆ, எல்லாரும் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருந்ததுன்னா வாழ்க்கையில் என்ன தான் பிடிப்பு சொல்லுங்க? சரி, சோகமும் கஷ்டமும் கலந்தது தான் வாழ்க்கைன்னு ஃபிலாசபிலாம் பாடலாம். ஆனால் இங்கே ஐ வுட் லைக் டு கோட் கோபால்தாஸ் சுவாமி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜோக்குக்கு நீங்கள் திரும்ப திரும்ப சிரிப்பீங்களா? ஒரே ஜோக்கை வந்து திரும்ப 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 கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வருதா? வரதில்லைல்ல. அதே மாதிரி ஒரே கஷ்டத்தை நினச்சி நினச்சி ஏன் சார் அழணும் அப்படின்னு கேட்குறாரு. நிஜமாக பிரில்லியன்ட் இல்லை? ஸோ அதனால இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த கதை எப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் ஹாப்பினஸ். ஹவு கேன் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ் வந்து நமக்குள்ளே இருக்கிறது தாங்க, அது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அலையிறதுனால தான் பிரச்சனையே. ஸோ லெட் மீ டெல் யூ அ ஸ்டோரி.
ஒரு ஊர்ல ஒரு ஆசிரமம் இருந்துச்சான். அந்த ஆசிரமத்துல தெர் வாஸ் அ சுவாமிஜி, ரொம்ப பயங்கர பிரில்லியன்ட், ரொம்ப பயங்கர அவரை மாதிரி ஒரு குரு இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதனால ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மக்கள் வந்து அவர்கிட்ட படிக்கணும்னு வருவாங்களாம். அங்க வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு பையன் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாராம். என்ன கேட்டார்னா, ஆமாம் சுவாமிஜி, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. அது இப்படி நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கீங்க, உங்களுக்கு சங்கடமே வராதா? வாழ்க்கையில் வந்து எங்கே போய் சந்தோஷத்தை தேடுறது? நானும் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டேன், கோவிலுக்கு போய் பார்த்துட்டேன், குளத்துக்கு போய் பார்த்துட்டேன், நிறையா ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எங்கே போய் நான் தேடுறது அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த சுவாமிஜி என்ன சொன்னாராம், இன்னைக்கு மத்தியானம் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கடியில் வந்து நெல்லுப்பா அப்படின்னு ஒரு மரத்தை காமிச்சாராம். அந்த மரம் வந்து இலையுதிர் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய இலையெல்லாம் கீழே விழுந்திருந்துச்சான். அப்போ அவர் என்ன சொன்னார், ஒரு கறிக்கட்டையை எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு அந்த கீழே விழுந்திருக்கிற இலையை எடுத்து அவரவர் அவங்கவுங்களோட பேரை ஒரு இலையில எழுதுங்க அப்படின்னு சொன்னாராம். இருக்கிறவங்கெல்லாம் எடுத்து அந்த இலையில வந்து பேரை எழுதினாங்களாம். எழுதினதுக்கப்புறம் அங்கேயே குவிச்சல், ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி குவிப்பு மாதிரி இலைகள் எல்லாம் விழுந்திருந்தது. அங்கே போயிட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல உங்கள் பேர் இருக்கிற இலை, அதை வந்து அந்த குவியலுக்குள்ளே போட்டு கலந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். கலந்துட்டு கடை 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 கடைன்னு கலந்துட்டாங்களாம். நிறைய இருக்குது, 100 பசங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேரோட பேர் கொண்ட இலை வந்து அந்த குட்டி குவியலுக்குள்ளே கலந்துருந்துச்சு. இப்போ அவர் என்ன சொன்னார், சரி எல்லாரும் ஒரு நடை நடந்துட்டு வாங்க இந்த கார்டனை சுற்றி அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க போய் நடந்துட்டு வந்துட்டு என்னடா சொல்ல போகிறாரு இந்த சுவாமிஜி அப்படின்னு பார்த்தாதுன்னா, அவங்க சொன்னாங்களாம், 5 நிமிஷம் டைம் தரேன் உங்களுக்கு, உங்கள் இலை இருக்கிற உங்கள் பேர் இருக்கிற இலையை வந்து நீங்கள் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பசங்கள்லாம் ஓடி போய் கடை கடை கடைலாம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கழிச்சு போட்டு, ஐயோ இதுலையே ஐயோ டைம் ஆயிடுச்சே என்ன பண்ணுறது, அங்கே சுவாமிஜி வேற சொல்லிட்டு இருந்தாராம், இன்னும் 2 நிமிஷம்தான்ப்பா, இன்னும் 1 நிமிஷம்தான்ப்பா, இன்னும் 30 செகண்டு தான்ப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரே டென்ஷன். கடைசியில் 5 நிமிஷம் முடிஞ்சும் போச்சு. இந்த பசங்கனால அவங்களோட பேர் எழுதியிருக்கிற இலையை கண்டும் பிடிக்க முடியலையாம். அவங்க வந்து, போங்க சுவாமிஜி, நீங்கள் என்னமோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்ததுன்னா, இப்படி சங்கடப்படுற மாதிரி இல்லை, நீங்கள் வந்து என்னெல்லாமோ பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் என்ன சொன்னாரா, பரவாயில்லப்பா, இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னாங்களாம். என்ன பண்ண சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே 5 நிமிஷம் டைம் உங்களுக்கு தரேன், நீங்கள் போய் இலையில் பேர் இருக்கிற இலையாக எடுங்க, ஆனால் யாரோட பேர் அந்த இலையில இருக்கோ அவங்க கிட்ட கொண்டு போய் அந்த இலையை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதே 5 நிமிஷம் டைம் ஸ்டார்டட். இந்த பசங்கள்லாம் கிடுகிடுன்னு ஓடி போய் இலையை தேட, ஒவ்வொரு தரமும் பேர் இருக்கிற இலை வரும்போது யாரோட பேர் இருக்கோ அவர்கிட்ட கொண்டு போய் அந்த இலையை கொண்டு கொடுத்தாங்களாம். 5 நிமிஷம் வேண்டியிருக்கவே இல்லைங்க, 1 நிமிஷத்துல அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அவங்கவங்க பேர் இருக்கிற இலை கிடைச்சிருச்சான். அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி சுவாமிஜி 5 நிமிஷத்தில் எங்களால் அது பண்ண முடியல, ஆனால் இந்த தடவை 1 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் எங்களால் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, அதுதான் இப்போ வாழ்க்கையே, இப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உங்கள் மூஞ்சிலெல்லாம் எவ்வளோ சிரிப்பை பாருங்கள், சந்தோஷங்கிறது வந்து நமக்காகனே நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நமக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷம் எப்போ வெளிப்படும்னா நம்ம மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும் போது தான். ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் டுடே, மேக் அதர்ஸ் ஹாப்பி அண்ட் யூ வில் ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் யோர் செல்ஃப். அ வெரி ஹாப்பி ஸ்டோரி டெல்லிங் டே டு யூ ஆல். சைனிங் ஆஃப் லாவண்யா பிரசாத் ஃப்ரம் டேல்ஸ்கோப். இந்த மாதிரி நிறைய குட்டி கதைகள் என்னோட யூடியூப் சேனல், இட் இஸ் கால்ட் டேல்ஸ்கோப் பெங்களூர், அதில் நான் போடுவேங்க, போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஐ வில் கம் அண்ட் மீட் யூ ஆல் சோன் இன் கோயம்புத்தூர். டாடா. கதை கேளு, கதை கேளு, நிஜமான கதை கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. வாழின்ற காலத்து வாழ்வாயடா ஜோன், பி ஹாப்பி ஜோன். ஷார்ட் ஸ்டோரி அண்ட் மாரல் ஸ்டோரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அவங்களோட சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் அப்புறம் யூடியூப் சேனலோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் அந்த தம்ஸ் அப் பட்டன் அமுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஸோ தட் இஸ் தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் ஃபார் யூ கைஸ். அண்ட் உங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் சஜஷன் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் அப்படின்ற இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பாய்.